வெல்கம் டு அவர் சேனல் எவ்ரிதிங் ஈஸி. இன்னைக்கு நாம சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதுல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் பாத்திரத்துல வந்து கோதுமை மாவு ஒட்டாம வரும். ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் 4 கிளாஸ் கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். நாலு கிளாஸுக்கு அதே கிளாஸில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியை மொத்தமாக அப்படியே ஊற்றிக்கிட்டு நல்லா சாஃப்டாக அதை வந்து பசைஞ்சால் போதும். ரொம்ப ஹார்டாக நம்ம வச்சு பசையணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ அளவுக்கு நம்ம சாஃப்டாக பசைகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். 1/2 கப் ஊற்றிருக்கேன். நல்லா பசைஞ்சிக்கோங்க. லைட்டாக இனிமேல் தண்ணி வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டு மட்டும் நீங்கள் வந்து பசைஞ்சிக்கோங்க. மோஸ்ட்லி 1/2 கப்பே போதும். 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டி உருண்டையாக அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பில் தான் நான் சப்பாத்தியை உருட்ட போகிறேன். நான் நல்லா க்ளீன் பண்ணி அதை கழுவி தான் வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக நான் உருட்டி வச்ச பிறகு உருட்டுறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருட்டுங்க. அப்போனா நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்லா தோசைக்கல் நல்லா ஹீட்டான பிறகு உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது வெந்த பிறகு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அந்த பேன் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி நல்லா வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொன்று உங்களுக்காக போட்டு காட்டுறேன். எப்பொழுதும் சப்பாத்தி மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு சப்பாத்தி வரும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி சப்பாத்தி செய்கிறது. யாருக்காவது சப்பாத்தி செய்ய தெரிலனா இதை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால நல்லா வருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு நான் ரொம்ப ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி குக்கரில் வச்சுக்கிட்டேன். 3 விசில் நான் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஆறின பிறகு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டான பிறகு அதில் கடுகை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்சுருக்க 3 வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தை எண்ணெயிலையும் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். எனக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணுன்றதுனால நான் 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை உரித்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதை நம்ம வந்து கத்தினால் கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கறி வந்து எப்படினாலும் திக்காக தாங்க உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம 2 உருளைக்கிழங்கை நல்லா மசித்து போட்டிருக்கோம். இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு தாங்க ருசியான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு ரெடி. இது இந்த உருளைக்கிழங்கை சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வரையும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.